புதுவை அரசு காரைக்கால் மாவட்டம் கால்நடை பராமரிப்புத்துறை மூலமாக நெடுங்காடு தொகுதிக்கு உட்பட்ட கோட்டுச்சேரி கொம்யூன் வரிச்சுக்குடியில் உள்ள பயனாளிகளுக்கு கால்நடை பராமரிப்புத்துறை மூலமாக கால்நடை மற்றும் கோழிகள் வளர்ப்பு கண்காட்சி நடைபெற்றது. புதுவை அரசு காரைக்கால் மாவட்டம் கால்நடை பராமரிப்புத்துறை மூலமாக நெடுங்காடுக்கு தொகுதிக்கு உட்பட்ட கோட்டுச்சேரி கொம்யூன் வரிச்சுக்குடியில் உள்ள பயனாளிகளுக்கு கால்நடை பராமரிப்புத்துறை மூலமாக கால்நடைகள் மற்றும் கோழிகள் வளர்ப்பு கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் சிறந்து விளங்கிய பயனாளிகளுக்கு மாண்புமிகு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திருமதி சந்திரபிரியங்கா அவர்கள் தலைமையில் பயனாளிகளுக்கு பரிசுகளை வழங்கி ஊக்கப்படுத்தியுள்ளனர். இந்நிகழ்ச்சியில் இணை இயக்குனர் திரு கோபிநாத், மருத்துவர் கிருத்திகா மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த கண்காட்சியில் 162 மாடுகளும் 76 கோழிகளும் கண்காட்சியில் கலந்து கொண்டுள்ளன. இந்த கண்காட்சியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பரிசுகளை வழங்கியுள்ளார். அடுத்த அட்டையில் 57 வேம்பு சேகர் பெருமாள் கோயில் தெரு வரிச்சுக்குடி. அட்டையில் 57 அடுத்தது கன்றுகளுக்கான முதல் பரிசு, கிடை கன்றுகளுக்கான முதல் பரிசு. அட்டையில் 112 நந்திரி நீலகண்டன் ஐயனார் கோயில் தெரு வரிச்சுக்குடி. அட்டையில் 112 அட்டையில் 120 இளவரசி அருளரசன். அட்டையில் 120 அட்டையில் 128 சித்ரா செல்வராஜ் ஐயனார்.